வணக்கம், இது வஞ்சமலர் தமிழ் கிரியேஷன். நீங்கள் சேனலுக்கு புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் பட்டனும் கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக்கும் ஷேர் பண்ணுங்கள். வஞ்சமலர் தமிழ் கிரியேஷனின் இனிய வணக்கங்கள். 2023 டெட் தேர்வில் இடம்பெற்ற வினாக்கள். காட்டும் கருணை உடையவரே என்ற பாடல் வரி இடம்பெறும் நூல் ஆசிய ஜோதி. புறநானூற்றினை முதலில் பதிப்பித்தவர் ஊவே சாமிநாத ஐயர். நாவின் நுனி மேல் நோக்கி வளைந்து வருடுவதால் ழகரம் தோன்றும். தோரிய மகளிர்கள் ஆடற் கலையில் வல்லவர்கள். ஆடி முதிர்ந்த பெண்களை தோரிய மடந்தை என்பர். இவர்கள் தாம் கற்றுணர்ந்த அசைவு நிலைகளை ஆடல் நங்கைகளுக்கு கற்பிப்பர். இவர்களை பற்றி அடியார்க்கு நல்லார் பழம்பாடல் ஒன்றின் மூலம் மேற்கோளிடுகிறார். கொல்லிப்பாவை இதழ் ஆசிரியர் ராஜமார்த்தாண்டம். நுட்பமான ஒழிப்பு முறையை உடைய எழுத்து ஆயுத எழுத்து. கப்பல் எனும் பொருள் தரும் சொற்கள் வங்கம், அம்பி, நாவாய். தமிழன் என்ற சொல்லை முதன் முதலில் எடுத்துக்காட்டிய இலக்கியம் அப்பர் தேவாரம். தமிழ் கவிஞர் இலக்கண குறிப்பு இரு பெயரொட்டு பண்பு தொகை. நோ ஓரெழுத்து ஒரு மொழி. துக்கம் இல்லை, நோய், வலி, பலமின்மை. மரபியலின் மற்றொரு பெயர் மரபணுக்கள். பிறப்புரிமையியல் பாரம்பரியம். திராவிட மொழிகள் மொத்தம் 26. மரபுநிலை திரிதல் செய்யுளுக்கு இல்லை. இவ்வரி இடம்பெறும் நூல் தொல்காப்பியம். பொறுத்துக மரபு வழக்கம் மயக்கம் கலவை திரிதல் மாறுபடுதல் செய்யுள் பாட்டு. பொறுத்துக பேரியாள் 21 நரம்புகள். மகரையாள் 17 நரம்புகள். சகோடையாள் 16 நரம்புகள். செங்கோட்டியாள் 7 நரம்பு. ஆமந்திரிகை என்பது இடக்கை வாத்தியம். ஆத்தி மாலை சூடிய மன்னன் சோழமன். 2022 அரங்கநாதன் இலக்கிய விருது குடவாயில் பாலசுப்பிரமணியனுக்கும் ராட்ஸ்கி மருதுக்கும் வழங்கப்பட்டது. பொறுத்துக நடந்து வினையச்சம், பேசிய பெயரெச்சம், எடுத்தனன் உண்டான் முற்றெச்சம், பெரிய குறிப்பு பெயரெச்சம். ஒரு வினைமுற்று வேறொரு வினைமுற்றை கொண்டு முடியும் பொழுது எச்ச பொருள் தரும். இது முற்றெச்சம் எனப்படும். வேற்றுமை அணி என்பது இரு பொருள்களுக்கு இடையே உள்ள ஒற்றுமையை கூறி பின் அவற்றை வேறுபடுத்தி காட்டுவதாகும். பொறுத்துக வேற்றுமை 8. இரண்டாம் வேற்றுமை உருபு ஐ. மூன்றாம் வேற்றுமை உருபு ஆள், ஆண், ஒடு, ஓடு. நான்காம் வேற்றுமை உருபு கு. ஐந்தாம் வேற்றுமை உருபு இல், இன். ஆறாம் வேற்றுமைக்குரிய உருபு அது, ஆது, ஆ. நும்மனை சிலம்பு கழியி நோன்பு செய்தவள் காளையை ஈன்ற தாய்க்கே, அதாவது அவனுடைய தாய்க்கு. வெந்தாறு பொன்னின் அந்தி பூப்பை என்னும் அகநானூற்று பாடலில் அமைந்துள்ள படிமம் உரு படிமம். ஞாயிறு திங்கள் மழை ஆகியவற்றை போற்றும் நூல் சிலப்பதிகாரம். ஜெகன்மோகினி இதழின் ஆசிரியர் வைமு கோதைநாயகி. நெடுந்தொகை என்று அழைக்கப்படும் நூல் அகநானூறு. குடியரசுத் தலைவர் நாளை வருகிறார் கால வழுவமதி. சொல்லும் பொருளும் மாறி மாறி வரும் பொருள்கோள் கொண்டு கூட்டு பொருள்கோள். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. இக்குறளில் இரண்டாம் எழுத்து ஒன்றி வருவதால் எதுகை. அரங்கநாதன் விருது சிறந்த எழுத்தாளர்களுக்கு வழங்கப்படுகிறது. சேர்த்து எழுதுக நேற்று கூற்றல் இரவு நேற்றிரவு. பொறுத்துக சேவல் கூவும் பசு கதரும் பால் பருகினான் கூடை முடைந்தார். காட்டும் கருணை உடையவரே இவ்வரியை இயற்றியவர் கவிமணி தேசிக விநாயகம் அவர்கள். அமிழ்து என்ற சொல்லின் மாத்திரையின் அளவு 3.5 மாத்திரை. காலத்தை மட்டும் காட்டாமல் செய்பவரை மட்டும் காட்டுவது என்ன வகை வினைமுற்று என்றால் குறிப்பு வினைமுற்று. இமிழ்கடல் வேலியை தமிழ்நாடு ஆக்கிய என்ற பாடல் வரி இடம்பெறும் நூல் சிலப்பதிகாரம். ஆண் பொருணை என்று அழைக்கப்படுமாறு தாமிரபரணி. கப்பலோட்டிய தமிழனின் பேச்சும் பாரதியாரும் கூற்றும் என்று கூறியவர் நீதிபதி பின்ஹே. சிதம்பரனாரின் பிரசங்கத்தையும் பாரதியாரின் பாட்டையும் கேட்டால் செத்த பிணம் உயிர் பெற்று எழும், புரட்சி ஓங்கும், அடிமைப்பட்ட நாடு 5 நிமிடங்களில் விடுதலை பெறும். இது பின்ஹேவின் கூற்று. தொல்காப்பியத்தை படித்து தொல்லையை மறந்தேன், இந்நிலையை கற்று இன்னலையை மறந்தேன் என்று கூறியவர் வ.உ. சிதம்பரனார். நன்றி.